எல்லோருக்கும் வணக்கம். இது 55வது கூட்டம், திருச்சும் நடந்த 55வது கூட்டம் அது. இப்ப இது வந்து மத்தவங்க கவிதைகளை நம்ம வாசிக்கணும், அதனால எல்லாரும் வந்து மத்தவங்க கவிதைகள் தான் வாசிக்கணும், அவங்க கவிதைகளை வாசிக்கக்கூடாது. திருச்சும் 7வது இஷ்யூ ஜனவரி மார்ச் 90ல் ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். முதல்ல தேவதனனுடைய கவிதை இது, மரத்தின் வீடு. இந்த கவிதையின் பேர் மரத்தின் வீடு. யார் சொன்னது? மரம் தனக்கோர் வீடு கட்டி கொள்ளவில்லை என்று. தனது இலைகளாலும் கிளைகளாலும் கொம்புகளின் அற்புத அமைப்புகளாலும் தனக்குள்ளே மரம் தனக்கோர் வீடு கட்டி கொண்டுள்ளது. மழை, புயல், வெயில், பனித்திருடர்கள் ஆகியவற்றிடமிருந்து நம்மை பாதுகாக்கவே வீடு என அறிந்திருந்த மனிதனை தேக்க வைத்தது அந்த வீடு. காலம், மரணம், வேதனை ஆகியவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் தன் மலர், காய், கனி மற்றும் இவை எல்லாவுமான தனக்காகவே அது தனக்கு ஒரு வீடு கட்டி கொண்டுள்ளது. இதுதான் தேவதையுடைய கவிதை. அப்புறம் வந்து நான் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறேன். இப்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறேன். ஹைக்கு, இது யாரு? எனக்கு ஹைக்கு தங்கமூர்த்திங்கிறவருடைய ஹைக்கு புத்தகம் அது. இது வந்து மேன்மை வெளியீடா வந்திருக்கு இந்த புத்தகம். 2017 வந்திருக்கு. இது மொத்தம் வந்து 80 ரூபா தான். 100 ஹைக்கு புத்தகம் அது, 100 ஹைக்கு கொண்ட புத்தகம் அது. எனக்கு இதை பார்த்தோன்னே ஹைக்குன்னு இவ்வளவுதான் இப்படிதான் இருக்குமா சந்தேகமா இருக்கு. நான் படிக்கிறேன், இதுலேருந்து ஒரு சில கவிதைகளை படிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்க, அது இவ்வளவு இப்படிதான் ஹைக்குங்கிறது இருக்குமாங்கிறது. இதை பாருங்க, 3 வரி தான் அந்த ஹைக்குங்கிறது. பேருந்துள் இருக்கிற முதல் உதவி பெட்டி இறக்கிற நிலையில், இறக்கிற பெரியதாது சரியா உச்சரிக்கிறாங்க தெரியல. பேருந்தில் இருக்கிற முதல் உதவி பெட்டி இறக்கிற நிலையில், இது ஒரு ஐக்கோ. அப்புறம் வயல்களை அழித்து கல்லூரி கட்டினார்கள், நல்ல அறுவடை. வயல்களை அழித்து கல்லூரி கட்டினார்கள், நல்ல அறுவடை. அறுவடை கலவரத்தில் வீடுகள் இருந்தன, பீனிக்ஸாய் சாதிகள், பீனிக்ஸாய் சாதிகள். அப்பாவுக்கு 10000, அம்மாவுக்கு 10 பவுன், எனக்கு கல்யாணம். அப்பாவுக்கு 10000, அம்மாவுக்கு 10 பவுன், எனக்கு கல்யாணம். கருப்பு ஆட்சிக்கு வரும் இன்று அந்தியிலும் நாளை ஆப்பிரிக்காவிலும். இதுதான் அந்த ஐக்கு வந்து தங்கம் தங்கமூர்த்திங்கிற ஒரு இருக்கு. இது 100 கவிதைகள் கொண்ட ஐக்கு. இதனால 80 ரூபா மொத்தம் வந்து 104 பக்கங்கள். இப்ப நம்ம வந்து மற்றவர்களுடைய கவிதையை படிக்கிறாங்க. இப்ப முதல் சுரேஷ் அகர்வால் பசவையா அவரோட நேற்றைய கனவு அப்படிங்கிற கவிதை படிக்கிறேன். என் நேற்றைய கனவில் அந்த பாலம் தகர்ந்தது. என் நேற்றைய கனவில் அந்த பாலம் தகர்ந்தது. வெகுநாள் வருத்தி வியர்வை சிந்தி கல்லுடைத்து வெயிலில் வெந்து பகிர்ந்து கொள்ள எவருமற்ற நிலையில் தனியே ஏங்கி அழுது சிறுக சிறுகத்தான் கட்டி முடித்திருந்த அந்த பாலம். வெகுநாள் வருத்தி வியர்வை சிந்தி கல்லுடைத்து வெயிலில் வெந்து பகிர்ந்து கொள்ள எவரும் மற்ற நிலையில் தனியே ஏங்கி அழுது சிறுக சிறுகத்தான். காலம் இல்லை என்றால் கனவேது, கனவு இல்லை என்றால் ஆக்கமேது. என் கனவை உணர்த்த ஒரு இதயம் எனக்காக அதை கட்டும் தன் கனவில். கனவு இல்லை என்றால் ஆக்கமேது. என் கனவை உணர்ந்த ஒரு இதயம் எனக்காக அதை கட்டும் தன் கனவில். இது விருட்சம் கவிதைகள் தொகுதி 2ல வந்த கவிதை. வணக்கம். வணக்கம். நீங்க எப்படிங்க? வணக்கம். நான் இப்ப இந்த இன்னைக்கும் வைத்தியசுரன் சார் கவிதைகள் தான் ஒண்ணு. மொட்டை மாடி சுவற்றில் அனுதினமும் அவசர கூட்டங்கள் போடும் இந்த காக்கைகள் இதுவரை எந்த முடிவைத்தான் மாற்றிக்கொண்டிருக்கின்றன? நேற்று போல் ஒன்றும் தோன்றாமல் அண்ணாந்து பார்க்கும் என் அப்பாவி தலையை இன்றைக்கும் அடித்து விட்டுத்தான் பறக்கின்றன. ரவி சுப்பிரமணியம் அவருடைய கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிஞர்கள் அவர் உண்டு. அதை அவரே படிச்சா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவருடைய குரல் வளமும் அவருடைய அதுக்கு ஒரு சின்ன ஒரு இசையும் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு திறமையாளர் அவரு. அவருடைய கவிதைகள்ல ஒரு கவிதையை ஒன்று படிக்கிறேன்னு ஆசைப்படுறேன். அவருடைய புத்தகம் ஒன்று,
நினைவின் ஆடியில் அலையும் கயல்கள் அப்படிங்கிற அவருடைய புத்தகம், அருமையான புத்தகம். எல்லா கவிதைகளும் முத்துக்கள். அதுல அதுலேருந்து ஒரு கவிதை படிக்கிறேன், தலைப்பை கடைசியில சொல்றேன். புங்கை மரங்கள் அடர்ந்த கோவில் குளக்கரையில் வெயில் படர்ந்த மாலையில் கரைகின்றன சில காகங்கள். புங்கை மரங்கள் அடர்ந்த கோவில் குளக்கரையில் வெயில் படர்ந்த மாலையில் கரைகின்றன சில காகங்கள். நாய்கள் இரண்டு ஓடி திரிய கழுத்து மணி கட்டிய பசுக்கள் மேய சில ஆடுகளும் கோழிகளும் நாய்கள் இரண்டு ஓடி திரிய கழுத்து மணி கட்டிய பசுக்கள் மேய சில ஆடுகளும் கோழிகளும். இடுப்பில் நீள் காவி துண்டுடன் தலை நரைத்த நடு வயதினன் நெற்றியில் கைகளில் மார்பில் வீபூதியுடன் கோவிலின் பிரகார தூணேரம் சம்மணமிட்டு சஷ்டி கவசம் பாடுகின்றான் கண்மூடி. இடுப்பில் நீள் காவி துண்டுடன் தரை நரைத்த நடு வயதினன் நெற்றியில் கைகளில் மார்பில் வீபூதியுடன் கோவிலின் பிரகார தோரம் சம்மணமிட்டு சஷ்டி கவசம் பாடுகிறான் கண்மூடி. சில வரிகளில் கண்ணீர் கசிய ஓரிரு இடங்களில் புன்முறுவல், சிலதில் சின்ன முகச்சுளிப்பு, சட்டன மௌனம் நிலைத்து வாட்டும் ரேகைகள். சில வரிகளில் கண்ணீர் கசிய ஓரிரு இடங்களில் புன்முறுவல், சிலதில் சட்டன முகச்சுளிப்பு, சட்டன மௌனம் நிலைத்து வாட்டும் ரேகைகள். விதவிதமாய் நிழலாட தொடர்கின்றான் மறுபடி வள்ளி மணாலனின் காதுகள் எட்டும் வரை பாட சங்கல்பமோ. சற்று பலமான காற்றில் பறந்து வந்து பழுத்த இலைகள் தரை சேர்கின்றன. அவன் முகமுரசி யாருமற்ற தனிமை எனக் கொண்டு உணர்வுகள் பிரதிபலிக்க விழி திறக்க விடாமல் அவனை பாட வைப்பது எது? முகமுரசி யாருமற்ற தனிமை எனக் கொண்டு உணர்வுகள் பிரதிபலிக்க விழி திறக்க விடாமல் அவனை பாட வைப்பது எது? எதிர்த்தூளில் சாய்ந்தபடி காத்திருக்கின்றேன், ஏதும் கேட்பதற்காக இல்லை. தொன்னையில் இருக்கும் பிரசாதங்களை அவன் கை சேர்க்க, இதனுடைய தலைப்பு அனுபூதி. நன்றி. நான் ஒரு கவிதை படிக்கிறேன், ஒரு கவிதையோட சில பகுதிகளை மட்டும் படிக்க போறேன். யாரோட கவிதை நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லாட்டா சொல்றேன். கடைசி சொல்றேன், ஓகோ உலகத்தீர் ஓடாதீர் சாகா வரம் பெற்ற சரஸ்வதியார் அருள் பெற்ற வண்ண கவிராயன் நான் அல்ல, சத்தியமாய் சொல்லுகிறேன் சரஸ்வதியார் நாவினீரே. வந்து நடம் புரியும் வளமை கிடையாது, உம்மை போல் நானும் ஒருவனும் காண், உம்மை போல் நானும் ஊக்கம் குறையாமல் பொய்கள் புனைந்திடுவேன், புழுகுகளை கொண்டு உம்மை கட்டி வைத்து காசை ஏமாந்தால் கறந்திடுவேன். ஊருக்கு மேற்கே ஊருணியில் கண்டவனை ஆருக்கும் வாய்க்க அரம்ப என்று கனவென்று சொல்லில் வளைத்திடுவேன், சோற்றுக்கு அழைக்காதீர். கன்னி எழில் வேண்டாம், காதல் கலைய வேண்டாம், சொன்னபடி தேச பக்தி எழுப்பிடுவாய் என்றக்கால் அப்படியே ஆகா அடியேன் இதோ என்று கல்லும் உயிர் பெற்று காலன் போல் நடமாட வெல்லு வெல்லு என்று குத்தும் வீராப்பு தார்குச்சி எத்தனை வேணும் செய்து இணையடியில் வைத்திடுவேன். இத்தனைக்கும் மேலே இனி ஒன்று ஐயா நான் செத்ததற்கு பின் நிதிகள் திரட்டாதீர், நினைவை விளிம்பு கட்டி கல்லில் வடித்து வையாதீர். வானத்து அமரன் வந்தான் கான், வந்தது போலே போனான் கான் என்று புலம்பாதீர். சொல்லுக்கு சோர்வேது, சோக கதை என்றால் சோடி ₹2, காதல் கதை என்றால் கை நிறைய தர வேணும், ஆசார கதை என்றால் ஆளுக்கு ஏற்றது போல். நேரம் குறையாது, பேச்சுக்கு மாறில்லை, ஆசை வைத்து பேசி எம்மை ஆட்டி வைக்க முடியாது, காசை வையும் கீழே பின் கனவு தனை வாங்கும். இதுதான் காலத்தால் சாகாது, காலத்தின் ஏலத்தால் மலியாது, எங்கானும் ஓடுகிறீர் ஓடாதீர், உமை போல் நானும் ஒருவன்கான் ஓடாதீர். இது வேலூர் வே கந்தசாமி பிள்ளை என்ற பெயரில் 1944 அக்டோபர் கிராம ஊழியர்ல புதுவை பித்தன் எழுதிய கவிதை. கார்த்திகேயன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, அப்புறம் வளர்கவின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, விஜயலட்சுமின்னு எழுதியிருக்காங்க. எல்லாமே மூணு லைன் அந்த மாதிரிதான். சவுண்ட் கேக்குறதா? கேக்குது. ஓகே. உண்மை
சிரிப்பில் ஒரு ராகமும் அழுகையில் ஒரு தாளமும் சினுங்களில் ஒரு பல்லவியும் குழந்தையால் மட்டுமே இசைக்க முடியும். கார்த்திகேயன் சாத்துன்றவர் எழுதியிருக்கார். அடுத்து ஐடியா. அப்போது சோப்பு போட்டோம் காரியம் நடக்க, இப்போது சோப்பு போடுகிறோம் காரியம் நடக்காமல் இருக்க. அழகு. அழுவதின் அழகு மழையில் மட்டும்தான், அழிவின் அழகு அலையில் மட்டும்தான், வீழ்வதின் அழகு அருவியில் மட்டும்தான். விஜயலட்சுமி கும்பகோணம். லாக்டவுன் பத்தி ஒரு சின்ன ஹைகோ சார். லாக்டவுன் மறந்து போனவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறது வேலையில்லா மணித்துளி. வேளாங்கண்ணி சோழிங். தேங்க்யூ சார். அடுத்தது ரச்சா. ரெண்டு சின்ன கவிதைகள் உடனே படிச்சு முடிச்சு. முதல்து வந்து வெறும் பொழுது அப்படின்னு உமா மகேஸ்வரியோடைய கவிதை புத்தகத்துல இருந்த பழைய புத்தகம் அது. இதுக்கு வந்து டைட்டில் இல்ல. ஓரத்தில் இருந்து மையத்திற்கு நகர்ந்த விரல்களின் விசையில், ஓரத்திலிருந்து மையத்திற்கு நகர்ந்த விரல்களின் விசையில் கோடுகளின் மெல்லிய இழைகளை நீட்டித்து விரிந்தது முற்ற கோலம். வெளிக்குள் மிதக்கும் வீட்டின் வாசல் கோலங்களால் ஆனது. வெளிக்குள் மிதக்கும் வீட்டின் வாசல் கோலங்களால் ஆனது. அறைகள் எதையும் வரைய இடம் கொடாத சுவர்களால் ஆனவை. அறைகள் எதையும் வரைய இடம் கொடாத சுவர்களால் ஆனவை. இரண்டாவது கவிதை வந்து தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அருகன் அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருந்தது. மனச்சாயல். அப்பாவை போல கைமடித்து சட்டை அணிந்தவரை பார்த்தேன். சற்று கூர்ந்து கவிந்து கவனித்ததில் இரண்டு கை மடிப்பும் சமமாயில்லை. அப்பாவின் சத்தமான சிரிப்பை போல சமீபத்தில் கேட்டேன். அவரது தொடர் ஓசை அதில் ஒரு மாற்று குறைந்திருந்தது. அழைப்பு மணி ஒரு முறை அவர் அழைப்பதை போலவே ஒலித்தது. திறந்து பார்த்தால் வயிறு குலுங்கி வேடிக்கை காட்டும் அவர் இல்லை. அவரை போலவே கீரையை ரசித்து உண்டார் ஒருவர். உள்ளங்கையில் எச்சில் படாத அப்பாவின் நாசுக்கு முழங்கை வைசலில் தொலைந்து போயிருந்தது. அவர் காது மடல்களை நீவுவதை யொத்த ஒரு கரம் ரயிலின் ஜன்னலோரம் தென்பட்டது. எட்டி பார்த்ததில் தெரிந்த நகக்கண்களின் அழுக்கு அப்பாவிற்கு சம்பந்தமில்லாதது. அவர் அணிகின்ற வெண்ணிற காலணிகளை ஒரு நாள் மருத்துவமனையில் கண்டேன். அதற்கு சொந்தமான பாதங்களை பார்க்க திராணியின்றி வேறு பக்கம் திரும்பி கொண்டேன். என் அப்பா உலகில் நிராகரிக்கப்படும் ஒவ்வொருவரும் இன்னொரு அப்பாதான் எனும் புரிதலை நேற்றைய இரவில் அப்பாதான் எனக்கு கொஞ்சம் அதட்டி சொன்னார். அவரது அந்த மென்குரல் வேறு எந்த அப்பாவிற்கும் இல்லை என நினைத்தபடியே தூங்கி போனேன். நன்றி. இது பேசும் புதிய சக்தி ஜூன் மாத இதழில் வந்த இரண்டு கவிதைகள். இரண்டு கவிதைகளுக்கும் ஒரே தலைப்பு, பெரும் வீதி ஒன்றே என்பதுதான் தலைப்பு. இதை எழுதியவர் நேசன் மகதி என்பவர். முதல் கவிதை, அமைந்திட்ட குளிரூட்டப்பட்ட பல்பொருள் அங்காடியில் மகன் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து வாங்க சொன்ன கார் பொம்மையின் விலை மிக கூடுதலாக இருக்க எவ்வளவு பேரம் பேசியும் ஒரு ரூபாய் கூட குறைக்க மறுத்துவிட்ட கடைக்காரர்களிடம் வேறு வழியின்றி பணம் முழுவதையும் கொடுத்து விட்டு வெளியே வருகிறேன். சாலை ஓரத்தில் கொளுத்தும் வெயிலில்
வெள்ளரி பிஞ்சுகளை விற்று கொண்டிருக்கிறாள் பாட்டி ஒருத்தி. 10 ரூபாயினை மகனிடம் கொடுத்து வாங்கி கொண்டு அவன் நகர மகனின் கையை பிடித்து பிஞ்சு ஒன்றினை கைகளில் திணிக்கிறாள் அப்பாட்டி. இதுதான் முதல் கவிதை. இரண்டாவது கவிதை, இந்த கவிதை கதை மாதிரியும் இருக்கு. நீண்ட கடைத்தெரு வெயில் பெய்து கொண்டிருக்கிறது. கையில் கம்புப்பையுடன் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி வருவோர் போவோரிடமெல்லாம் நீட்டுகிறாள். சார், பத்தி பத்தி, தாளம்பு, மல்லிகை, சந்தனம் எல்லாம் வணக்கம் சார். சிலர் மௌனமாக மறுக்கிறார்கள், சிலர் முகம் சுழிக்க பார்வையிலே மறுக்க, சிலர் பேரம் பேச. வழியும் வியர்வை நாற்றமோடு அடுத்த மனிதர் நோக்கி நகர்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ளே புகைந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை என்னும் நறுமணம். நன்றி. நன்றி சந்திரசேகர், நன்றி. அடுத்தது சிறகு ரவி. கேக்குது கேக்குது சிறகு. போயிடுச்சு போயிடுச்சு போயிடுது. அடுத்தது அடுத்தது இப்ப வேற யாரு? ராஜ்சலப்பா, நீங்க வாசிங்க. என் பேரை சொல்ல ரொம்ப தயக்கப்பட்டீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓ பக்கங்கள் ஞானி. அப்புறம் ஏ எஸ் பத்மாவதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய சகோதரர் ஏ எஸ் நடராஜன். நிறமற்றவரின் நிறம்னு ஒரு புஸ்தகம், இது விருட்சம் தான் வெளியிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஒரு கவிதை அவருடைய அனுமதி பெற்று படிக்கிறேன். முல்லை, தலைப்பு முல்லை. என்னுள் ஒரு காடு இருந்தது, எங்கும் பசுமை உயிர்த்திருந்தது. உயிர்த்திருந்த பசுமையில் வளமை பல்கி பெருகியது, விலங்குகளின் நடமாட்டம். ஏட்டை ஆரம்பமானது. இருத்தலின் விதியின்படி வலிமையுள்ளதே எஞ்சியது. வலிமையில் அதிகாரம், அதிகாரத்தில் அகங்காரம். அகங்காரம் என்பது அணையா நெருப்பு. தீ கொண்டது எதுவும் கருக்கும் அனைத்தையும். என்னுள் எது மிஞ்சும் காடா சாம்பலா? என்னுள் எது மிஞ்சும் காடா சாம்பலா? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது தேவதச்சனுடைய கவிதைகள். அந்த கவிதை அமுதநதிங்கிற நூல்ல இருந்து எடுத்துப்படுகிறேன். சிறுமி கூவுகிறாய் அப்படிங்கிறது டைட்டில். நான் போகிற இடம் எல்லாம் நிலா கூடவே வருகிறதே. நான் போகிற இடம் எல்லாம் நிலா கூடவே வருகிறதே. சிறுவன் கத்தினான், இல்லை நில்லா என் கூடத்தான் வருகிறது. இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு திருப்பத்தில் பிரிந்தனர். இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு திருப்பத்தில் பிரிந்தனர். வீட்டில் நுழைந்தவுடன் வெளியே வந்து எட்டி பார்க்கிறாள் அவள். நிலா இருக்கிறதா? இருக்கிறதே. அவள் சின்ன அலையை போல் சுருண்டாள். அந்த சின்ன அலையில் கரைய தொடங்கியது நில ஒளி. எல்லோர் கூடவும் போன நிலா பிறகு எங்கே போனதென்று எல்லோருக்கும் தெரியவில்லை. எல்லோர் கூடவும் போன நிலா பிறகு எங்கே போனதென்று எல்லோருக்கும் தெரியவில்லை. அந்த ராமச்சந்திரன், நீங்க படிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். தேவதச்சன் கவிதை. ஆண்டாள் என் பள்ளி தோழி, கடவுளையும் பேயையும்
பற்றி என் விவாதங்களை உரிமாக கேட்டுக் கொண்டிருப்பாள். என் உரைகளை ஏற்றுக்கொண்டது போல் அவள் சருமம் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். மறுநாள் அப்படியே எதிர்கவிதை ஒன்று எழுதியிருப்பாள். என் சினத்தை கூடைப்பந்து மைதானம் எங்கும் வீசுவேன். அவள் கைகள் என் புத்தக பையை சுமந்து வரும். அவள் கண்கள் பூசணி கொடி போல் உக்கிரமாய் ஓடிக்கொண்டிருக்கும். அவள் விரல்கள் ஆணை சாத்தானின் அரவம் கேட்டபடி ரிக்கார்டு நோட்டு வரைந்து கொடுக்கும். நானோ ஐந்து முனை மஞ்சள் பூவில் சிற்றெரும்பை போல திரிந்து கொண்டிருப்பேன். குளிர்கால குயிலை போல நூலக வானாந்திரத்தில் ஒளிந்திருப்பேன். துடைப்பான்கள் கிருமி நாசினிகள் வாங்கியபடி நான் நடந்து வரும் மெயின் ரோட்டில் மழை தண்ணீரில் உருண்டு வருகிறது பன்றிக்குட்டி. காய்கறி பையோடு எந்த பக்கம் போவது என்று திரும்பும் ஆண்டாளின் ஓரிரு நரைமுடியில் மிதந்து வருகின்றன நாலைந்து அன்னப்பறவைகள். நன்றி ஐயா. தலைப்பு வந்து அருவ நினைவுகள். காலத்தின் சுவற்றில் சிலைகளாய் உறைந்திட காத்திருக்கின்றன முகங்கள். முடிவை காணா அக்காலம் நகர்கின்றது ஓசையின்றி. எங்கெங்கோ மோதி எதிரொலித்த நிழல்கள் மடிகின்றன. அகக்காலத்தில் உள்ளிறங்கி சென்றவன் வழி தவறிற்று. அங்கா இங்கா எங்கென்று அவனுக்கு யார் சொல்வர்? உனக்கில்லை இனி என்றும் என்றோர் குரல் ஒலிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது போயம் வந்து ராஜ் சீனிவாசன் எழுதியது. வாழ்க்கை என்பது உண்மை என்பது என்னவென்று நீ கேட்டாய். மேலே ஆகாயம் கீழ் பூமி என்றேன். அன்பு என்பது என்னவென்றாய். என்மேல் நீயும் உன்மேல் நானும் என்றேன். அறிவென்பது நீ நீ என்றும் நான் நான் என்றும் உணர்வது. துறவென்பது என்னவென்று உன் கேள்வி. பற்றற்று போவது என்றேன். பிரிவு கருணை கோபம் சோகம் இன்பம் துன்பம் நட்பு காதல் பொய்மைகள் பொய்மைகள் என்றேன். பின் முழுமை என்ன முழுமை என்பது என்னவென்றாய் உன்னை அறிவது என்றேன். சரி வாழ்க்கை என்பது என்ன என்றாய் என்னவென்று சொல்ல. என் அன்புக்குரிய கவிஞனை சொல்லிட்டு பார்கவன் என்ற புன்னை பெயரில் விக்ரமாயுதன் மூத்த கவிஞர் எழுதின கவிதை. முன்னூறு ஊர் என்பதும் இருந்தாக்கால் ஒப்போது ஊராவது பரிசளிப்பேன். உன் கவித்துவத்துக்கு மதிப்பு கொடுத்து நான் ஒரு சித்தரசனாய் இருப்பேன். நீ வேண்டி கேட்பதையே வழங்குவேன். உன் கவிதைகளுக்கு சிறப்பு செய்து பேரரசனாய் விளங்கினாலோ பாதி ராஜ்யத்தையே கொடுத்து விடலாம். பெரிய விஷயம் இல்லை அது. முதலமைச்சராய் பதவி கடித்தால் அரசவை கவிஞராகவே நியமித்து விடலாம். அதை விட உயர்த்தி வைக்க முடியாது இல்லையா? என்ன செய்வது? உன்னை போல நான் ஒரு ஏழை கவிஞன். நான் துரதிருஷ்டவசமாய் என்னாலான வெகுமானம் இந்த கவிதைதான். இதன் பெருமதி உலகறியும். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது பு சுப்பிரமணியன். பு சுப்பிரமணியன் வணக்கம் சார். அதாவது சனா கபூர்ங்கிறவர் காத்தான்குடிங்கிறவர்ல இருந்து எழுதுறாரு ஒரு கவிதை. தமிழ் லஞ்சம்ங்கிற ஒரு மின் இதழில் வந்து அது பிரசுரமாயிருக்கு. இந்த கவிதை வந்து இருட்டறை. என் வசிப்பிடம் நான்கு சுவர்களுக்குள் சுருண்டு கொண்டதால் இருட்டறையானது. தனிமை சொந்தமாகியதால் உள்ளமும் என் உலகமும் கரையான்கள் கட்டிய பூட்டிய அறையானது. மாயங்கள் நிறைந்த நொடிகள் மனதில் மந்திரங்களாகி அச்சத்தில் மிச்சமெல்லாம் மானுஷ்யமாகியது. கண்ணீரும் அவனை எதிர்பார்த்திருந்து கண்களும் எழுதுகோளாயிற்று. பசியும் பயமும் பழக்கமாயிற்று. பசுமை இழந்த பூமி போல கடிகாரமும் கவலையுடன் கடந்து போக தனிமையின் ரசிகையாய் எழுதுகிறேன் இருட்டறை கவிதை. இவ்வளவுதான் சார். நன்றி நன்றி.
அடுத்து ரேவதி ராமச்சந்திரன் கவிதை வாசிக்கிறாங்களா? இது எனக்கு ஆக்சுவலி நான் இங்க ஜோத்பூர்ல தமிழ் பேப்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு வரது இல்ல. இது எனக்கு யாரோ தர அமைச்சிருந்தப்ப வந்து யார் எழுதினது இந்த லாஸ்ட் பேஜ் இல்லை, பட் நன்னா இருந்தது. சென்னையில மழையை பத்தி எழுதியிருந்தார் உலக மகா அதிசயம்னு சொல்லி. அக்டோபர் வரை தகிக்கும் வெயில், அவசியம் தேவை ஏசியும் மின் விசிறியும். இது மனுஷன் பேசுறான். தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடி தவிக்கும் மக்கள் துயர் பல கூடி. இயற்கையே உனக்கு ஏன் இந்த கோபம், இந்த மக்கள் செய்தது என்ன பாவம். மகிழ்ந்து மழையை தந்திருவாயே, மண்ணை குளிர செய்திருவாயே. எங்கள் வேண்டுதல் மிகாய போச்சோ, உந்தன் மனமும் உருகி போச்சோ. வீசு தெண்டலும் துளிர் மழையும் கேட்டோம், வேசு புயலும் அடர் மழையும் தந்தாய். தொடர்ந்த மழையால் நிரம்பின ஏரிகள், மிகுந்த தண்ணீர் ரோட்டிலும் வீட்டிலும். தெருக்கள் எல்லாம் குளமாய் போயின, வீட்டு பொருட்கள் நீரில் மிதந்தன. மழையில் திக்கி தவித்த மக்கள் உண்ண உணவின்றி உடுத்த உடையின்றி மேலே கூறியின்றி நிற்பதை பார். ஆயிரம் ஆயிரம் மக்களின் அவதியை. வாகனங்கள் மழை அளவும் நீரில் சிக்கின, மரங்கள் வேரோடு சாய்ந்து போயின, விலங்குகள் பறவைகள் தவித்து போயின, மக்கள் சிலரோ உயிரியே இழந்தனர். கூரை வீடும் மிதந்தே போயின, விளைச்சல் நிலங்கள் மூழ்கி போயின. ஏழை விவசாயி என்னதான் செய்வான், வீட்டையும் இழந்தான் பயிர் சொத்தையும் இழந்தான். இயற்கையே நீ ஒரு அன்னை அல்லவா, கருணையும் அன்பும் உடையவள் அல்லவா. அழித்தல் அன்னையின் செய்கையாகுமா, அதுவும் உனக்கு தகுதியாகுமா. இப்ப இயற்கை பேசுறது. ஆஹா மனிதா, என்னே உன் திறமை. உனக்கு துன்பம் என்னால் என்னை சாடுவாய், எனக்கு துயரம் நீந்தானே தந்தாய். மறந்தாயோ நீயும் என் குழலிதானே. மரங்கள் வெட்டி காடுகள் அழித்தாய், நிலம் போச்சு மழையும் போச்சு. ஏரி குணங்களை காய வைத்தாய், அவை அடுக்குமாடி வீடுகளாச்சு. வீட்டின் குப்பையை தெருவில் போட்டாய், அதுதான் குப்பை அகற்றுவதா? குப்பை சேர்ந்த சாக்கடை வழிகள் அடைக்கும் என்பது தெரியாதா? மழைநீர் சேமிப்பு அவசியம் என்று முட்டாள் உனக்கு புரியாதா? மழைநீர் வடிகுழாய் அமைக்க அரசு உனக்கு எந்த விவரம் அறிவாயா? உலக வெப்பத்தை உயர்த்திவிட்டு ஓசோன் திரையில் துளையை போட்டு சுற்றுச்சூழலை பாழாக்கி விட்டு குற்றம் கூறுவதோ எந்த மீது? நீரை சேமிக்க தெரியாமல், சீராய் வெளியேற்றம் செய்யாமல் வெள்ளம் வந்துவிட்டது என்று இயற்கை என்னை சபிக்கின்றாய். மூன்று மாத மழையெல்லாம் மூர்க்கமாய் பெய்து ஒரே நாளில் முயன்று கணக்கு பார்க்கின்றாய் மூடனே. என் கணக்கு புரியாமல் 10 மாதம் தாயின் வயிற்றில், பருவம் வருவது 16 வயதில், நிறையும் 30-40 வயதில், இது போல் எதற்கும் கணக்குண்டு? பருவகால சுயேற்சியெல்லாம் இயற்கையின் நின்றன் கணக்குத்தான். சென்னை மழையை தெரியாதா என அலட்சியமாகவே இருந்தாயா? என்னை ஏச பார்க்காமல், என் கணக்கு பார்க்க முயலாமல், உன் சுற்றுச்சூழலை காப்பதற்கே தெய்வனையெல்லாம் சிறந்த செய். இயற்கையோடு இணைந்து வாய், உயிரினங்களை மதித்து வாழ். நாசத்தை கண்டு கலங்காமல் தடுக்க என்றும் முயற்சி செய். எது வந்தாலும் துணிந்து நில், வருவதை எதிர்கொள் நீ மனிதா. நன்றி. திருலோக சீதாராம் அப்படின்னு ஒரு பாரதி என்பர், அவருடைய நிறைய கவிதைகள் அந்த காலத்துல வந்து அவர் வாழ்ந்த காலத்துல மிக பிரபலமான கவிஞராகவே விளங்கினார். அவருடைய கவிதைகள் நிறைய வந்து மொழிபெயர்ப்புல வந்து சேக்கிழார் அடிப்படியார் மொழிபெயர்த்திருக்கிறார் நிறைய கவிதைகளை. அதுல ஒரு ஒரு சிறிய கவிதையை படிக்கிறேன். அது என்னன்னா, இந்த இந்த தலைப்புல யாராவது எழுதியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்துல இதனுடைய பின்னணி என்னன்னா, ஒரு காலத்துல வந்து ஆடிஷன் டெஸ்ட் இருக்கும். நீங்கெல்லாம் அது போயிருப்பீங்களா தெரியாது, நாங்கள்லாம் இங்க சின்ன வயசுல போயிருக்கோம் ரேடியோல. நான் நிறைய ரேடியோ டிவி நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து முதல்ல அந்த குரலுக்கு வேண்டி கேட்பாங்க, ஆடிஷன் டெஸ்ட். திருலோக சீதாராம் வந்து இஸ் எ வெரி பாப்புலர் ஸ்பீக்கர். அது ஸ்டேஜில் வந்து ரொம்ப பிரமாதமாக பாடியே பேசுவார். இருந்தாலும் அவர் இந்த இது எப்போ எழுதினார் தெரியல, ஒரு ஃபெயில்டு ஆடிஷன் டெஸ்ட்டை பற்றி எழுதியிருக்கார். ஒரு ஆடிஷன் இப்போ போயிட்டு மைக்கு முன்னாடி நீ பேசி இல்லை, அது வந்து அவரை யாரும் ஏற்றுக்கலைங்கிற மாதிரி ஒரு கவிதையாக இருக்குது. படிக்கிறேன் கவிதை. இது உயிர்குரல் ஏறலையோ, அதுதான் தலைப்பு. உயிர்குரல் தான் ஏறலையோ, உண்மையும் அன்று அதுவேயோ. உயிரற்ற மைக்கின் முன், உயிரற்ற மைக்கின் முன் என்னை ஊமை என்று கூறிவிட்டீர். என் குரல் அன்று எடுக்கவில்லை என்றதொரு பேச்சினிலே முன் செய்த வினை என்ற முடிவுடனே திரும்பிவிட்டேன். மீண்டும் என் முழு குரலின் முன்னோட்டம் பேச்சிற்கு வேண்டுமெனில் கூறுங்கள், வருகிறேன். மைக்கின் முன் யாருமற்ற தனிமையிலே நான் இதனை கேட்கின்றேன். நேரான பேச்சினிலே நிக்கட்டா போகட்டா அப்படின்னு முடிச்சிருக்கார். அதாவது இந்த ரொம்ப மரபில் எழுதக்கூடிய கவிஞர்,
அவருடைய வரிசையில பார்க்கும்போது அதை வந்து ஒரு சாதாரண ஒரு மைக்கு முன்னாடின்னு இருக்கார், நிக்கட்டா போகட்டா, அதாவது இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் வந்து பலகாலம் கவிஞர்கள் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த கவிதையை படித்தேன். ஆடியன்ஸ்ல தோத்து போனாலும் கவிதையில வின் பண்ணிட்டார் திருலோக சீதாராம். அடுத்தது விஜய சம்பத் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏதாவது கவிதை வந்திருக்காரா? விஜய சம்பத், விஜய சம்பத், ஓகே. அப்புறம் வந்து நான் ஒரு கவிதை வச்சுக்கிறேன், பேயோன் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு முக்கியமான கவிஞருடைய முதல்வர், அவர் ரொம்ப ஃபேமஸானவர், நிறைய இடத்துல பேயோன் பேயோன் பத்திரிகைகள், ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகள், காலச்சூடு போன்ற பத்திரிகைகள்லாம் பேயோன்ங்கிறது ஒரு முக்கியமான பெயராக இருந்தது. கொஞ்ச நாள் அவர் கவிதை எழுதலை. இப்போ சமீபத்தில் ஒரு கவிதை இன்னைக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்க பத்திரிகையில் விருட்சத்தில் பிரசுரம் பண்ணிட்டு அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். முடி திருத்த கடமைகள், ஒரு கவிதை. சருளில் இந்த திங்கட்கிழமை முடி திருத்தலாம் எனில் ஆபீஸ் போகும் கூட்டம் வந்து அடைத்துக் கொள்ளும் முழுவதும். நாளை பிரதி செவ்வாய்க்கிழமை முடி திருத்த வழி இல்லை. புதன்கிழமை மங்களம் ஓரிருவர் குறையலாம், ஆனால் செவ்வாய் அன்று தவறிட்டோர் புதனில் அலை மோதுவர். யாரென்றான் பொருத்தனால் என்று தோற்றம் கொடுத்தாலும் சாமி கிழமை வெள்ளி என்று முடியை வெட்டி கொள்வதா என கூட்டம் சேரலாம். வெள்ளிக்கிழமை ஆள் குறைவு அன்று வெட்ட போகலாம் என்று மனப்பால் காய்ச்சினால் எதிலும் சேரக்கூடா கூட்டம் ஒன்று, எதிலும் சேரா கூட்டம் ஒன்று கடையை வந்து நிரப்பினோம். சனி ஞாயிறு அசாத்தியம், மணிக்கணக்கு காத்திருப்பை எல்லோரும் தெரிவிப்பார்கள் என்று நம்பி போனாலோ விடுமுறையின் அரிய வாய்ப்பில் மொத்த ஊரும் அங்குதான். சரி, திங்கள் என்று போகலாம் என்று முடிவு செய்தேன். கடைசி வரி சொல்லிட்டு இன்று திங்கட்கிழமையான் அப்படின்னு ஒரு கவிதை இருந்தார். இன்னொரு கவிதை நம்ம இரண்டாவது ஒன்றில் ரொம்ப இன்னொரு கவிதையும் படித்தேன் பெயர், மெரினான ஒரு கவிதை. உள்ளூர் நண்பனை பார்க்க சென்றேன், அவன் வீட்டில் இல்லாமல் போக திரும்பி நடந்தேன். என்னை பார்க்க என் வீடு சென்ற பக்கத்து ஊர் நண்பன் எதிரில் வந்தான். எப்போதும் என் நினைவில் அணிந்திருக்கும் சட்டையை அணிந்திருந்தான். பேசிக்கொண்டே கடற்கரைக்கு நடந்து போனான். இருட்டிய பின்பு உள்ளூர் நண்பன் கடற்கரைக்கு வந்தான். கடல் அலைகளின் தழுவும் கடல் அலைகளின் தழுவும் ஓசையில் நடந்தோம், அமர்ந்தோம், வாதம் செய்தோம், சிரித்தோம். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? அவர்கள் போன இடம் தெரியவில்லை. அரை ஆயுட்காலத்திற்கு பின்பு நேற்று கடற்கரை சென்றேன், நாங்கள் யாரும் அங்கு இல்லை. ஓகே, இப்ப முதல் சுற்று முடிந்து விட்டது. இரண்டாம் சுற்றுல சுரேஷ் இன்னொரு சுற்று போனான்னு நினைக்கிறேன். சுரேஷ் வணக்கம். ஞானக்கூத்தன் அவர்களோட குதிரைங்கிற ஒரு கவிதை. மரத்துக்கு கீழே குதிரை, அதற்கு கொடுக்கப்பட்ட புல்லை குனிந்து குனிந்து தரையிலே நின்றவாறு நிற்க, குதிரைக்கு பக்கம் இவன் போனான். குதிரை குதிரை என்றான். இவனை குதிரை கவனிக்காமல் தன் பாட்டுக்கு புல்லை கொறித்தது. இவனை குதிரை கவனிக்காமல் தன் பாட்டுக்கு புல்லை கொறித்தது. மீண்டும் இவன் சொன்னான், குதிரை குதிரை குதிரை. விட்டது பற்றின ஒரு உதை அந்த குதிரை. விட்டது பற்றென்ற ஒரு உதை அந்த குதிரை. தரையில் உருண்டான். அப்பால் ஒரு முறை கூட குதிரை எனாமல் கிளம்பி போனான். இன்னொரு சின்ன கவிதை ஒன்று ஒன்றும் மா ரமேஷ்ங்கிறவர் எழுதினது. எதுவாக பைத்தியம் கேட்கிறது படிக்க கவிதை, பைத்தியம் கேட்கிறது படிக்க கவிதை. எந்த கவிதை எடுத்து தர? பைத்தியமாய் எழுதிய கவிதையா, பைத்தியமாக எழுதிய கவிதையா? பைத்தியம் கேட்கிறது படிக்க கவிதை. எந்த கவிதை எடுத்து தர? பைத்தியமாய் எழுதிய கவிதையா, வைத்தியமாக எழுதிய கவிதையா? வணக்கம். நன்றி. அடுத்தது ராதாமணி. அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பறவை வந்து திருட்டுத்தனமா திருடன் மாதிரி மெதுமெதுவா நடந்து போய் இறைய தேடுறது வந்து இது 1800 2000 வருஷத்துக்கு முன்னாலே பறவையை உற்று நோக்குதலும்
அந்த பேர்ட்ஸ் மைக்ரேஷன்ங்கிறது வந்து வாத வளசை போதல்னு தமிழ்ல சொல்றாங்க. அதையும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே அதையும் உற்று நோக்கி இருக்காங்க. அதை பத்தின ஒரு கவிதை தான் இது வந்து இறை தேடுற கவிதை. நீலிரும் பொய்கை இறை வேட்டெழுந்த வாளை வெண்போத்து அணைய நாரை தன் அடிய நிவருதல் 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 அஞ்சி பயப்பய கடியிலன் புகும் கல்வன் போல. இது வந்து தீளன் மாதிரி அது போகுதுங்கிற அகனான ஒரு பாடல். இதுக்கு முன்னாடி ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு ஒரு பாடல் இருக்கிற ஒரு வரிக்காக அந்த பாடலை நாலு வரியும் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நாராய நாராய் செங்கோல் நாராய் பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாராய் நாராய் செங்கோல் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு விழுந்தென்ன பவள கூறுவாய் செங்கால் செங்கால் நாராய் நீயும் நின் பிடையும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுத்தம் வாவியில் தங்கி. இது பெரிய கவிதை. இதுல இந்த வரி மட்டும் இதோட நான் இந்த முடிச்சுக்கிறேன். இதுல அந்த குமரியாடி குமரிய தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் அப்படிங்கிறது வந்து பேர்ட்ஸ் மைக்ரேஷனை பத்தி அந்த அதை வந்து தமிழ்ல வளசரி போதல்ங்கிறாங்க. இந்த தகவல் நமக்கு தெரியலாங்கிறதுக்காக இதை படிக்கலன்னு ஆசைப்பட்டேன். இதுவும் வந்து ரொம்ப இது ரெண்டுதான் சொல்ல நினைச்சேன். வாய்ப்புக்கு நன்றி. இது என்னுடைய இரண்டாவது கவிதையா நான் தேர்ந்தெடுத்துக்கிறது நண்பர் செவல்குளம் செல்வராசு அப்படிங்கிறது. ரெகுலரா நம்ம குவிக்கத்தில் எழுதுவாரு. ஒரு வித்தியாசமான அவருடைய பார்வை இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கதைகள், அவருடைய கவிதைகள். அது கொஞ்சம் ஒரு ஒரு அடல்ட் கண்டென்ட் மாதிரியும் இருக்கும் அந்த கவிதைகள்ல. பட் ஆனா ஒரு ரஸ்டிக் லுக்கு அந்த மாதிரி ரொம்ப அழகான அவருடைய பார்வைகளும் அவருடைய வரிகளும் இருக்கும். அதுக்காகவே நான் அவரை பத்தி பாராட்டி ஒரு கவிதை எழுதி விடணும்னு அவர் அனுப்பிச்சோடனே நல்லா இருந்ததுன்னா உடனே எழுதுவேன், அவரும் தொடர்ந்து பயணிப்போம் தொடரே அப்படிம்பாரு. அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு மனைவிக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதில் படங்களோட போட்டிருக்காரு. அதுல அவர் மனைவியை பத்தியோ அவரும் அவருடைய மனைவி அது அவர் இல்லை அந்த கதை அந்த கவிதையில் வர்ற ஒரு கதாநாயகனும் அந்த கதாநாயகியும் ஒரு கணவன் மனைவி அவர்கள் எப்படி அவர்களுடைய ஊடல் ஆடல் பாடல் ஊடல் எல்லாவற்றையும் ரொம்ப அழகான வார்த்தைகள்ல சொல்லியிருப்பாரு. அதுல ஒரே ஒரு சாம்பிள் உங்களுக்காக தரேன். ஒவ்வொரு உடன்படிக்கை பொழுதுகளிலும் என்னிடம் இருந்த நேர்மையும் உன்னிடம் இருந்த உறுதியும் எங்கோ ஒளிந்து கொள்கின்றன. ஒவ்வொரு உடன்படிக்கை பொழுதுகளிலும் என்னிடம் இருந்த நேர்மையும் உன்னிடம் இருந்த உறுதியும் எங்கோ ஒளிந்து கொள்கின்றன. நம் உடன்படுக்கை பொழுதுகளில் இனி எதையாவது ஒன்றை ரத்து செய்வோம். நம் உடன்படுக்கை பொழுதுகளில் எதையாவது ஒன்றை ரத்து செய்வோம். அலுவல் பணி முடிந்து நள்ளிரவில் வீடு திரும்பினேன். அலுவல் பணி முடிந்து நள்ளிரவில் வீடு திரும்பினேன். இடது கையில் புத்தகமும் வலது கையில் எழுதுகோலுமாய் அசதியில் தூங்கி போயிருந்தாய். இடது கையில் புத்தகமும் வலது கையில் எழுதுகோலுமாய் அசதியில் தூங்கி போயிருந்தாய். அழகான முற்று பெறாத ஓவியம் போல் அழகான முற்று பெறாத ஓவியம் போல் உணவு மேசையில் ஆறி கிடந்தது நமக்கான உணவு. உணவு மேசையில் ஆறி கிடந்தது நமக்கான உணவு. அன்று நானும் பசியோடுதான் தூங்க போனேன். அன்று நானும் பசியோடுதான் தூங்க போனேன். இதுதான் இந்த கவிதை. வார்த்தைகள் அப்படியே ஒரு பிக்சர் காமிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு குறும்படம் பாக்குற மாதிரி இருக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது யா முருகன் படிக்கிறேன். இந்த கவிதையும் யாரோடும் சொல்ல மாட்டேன், ஏன்னா தெரிஞ்சிருக்கோம். இல்லாட்டும் கடைசியில் சொல்றேன். நகத்தை வெட்டி எறி அழுக்கு சேரும். நகத்தை வெட்டி எறி அழுக்கு சேரும். அகிலமே சொந்தம் அழுக்குக்கு நகக்கண்ணும் எதற்கு அழுக்குக்கு. பிராண்டலாமே எதிரியை பிராண்டலாமே பிராண்டலாம் பிடுங்கலாம் குத்தலாம் கிழிக்கலாம். ஆற தழுவிய அருமை கண்ணாளின் இடது தோளில் ரத்தம் கசையும். வலதுகை நிறம் வலதுகை நகத்தை வெட்டி எறி அல்லது தாம்பத்திய பந்தத்தை விட்டுவிடு. வலதுகை நகத்தை வெட்டி எறி அல்லது தாம்பத்திய பந்தத்தை விட்டுவிடு. தூக்கி சுமக்கும் அருமை குழந்தையின் பிஞ்சு துளைகளில் ரத்தம் கசியும். இடதுகை நகத்தை வெட்டி எறி அல்லது குழந்தை சுமப்பதை விட்டுவிடு. நகத்தை வெட்டி எறி அழுக்கு சேரும். நகத்தை வெட்டி எறி அழுக்கு சேரும். குறும்பை தோன்றலாமே காதில் குறும்பை தோன்றலாமே குறும்பை தோன்றலாம் குறும்பை தோன்றலாம். குறும்பை குடியிருப்பு குடலுக்கு குடிமாற்றம். குருதியிலும் கவந்து குருதியிலும் கலந்துபோம். குறும்பை குடியிருப்பு குடலுக்கு குடிமாற்றம். குருதியிலும் கலந்துபோம் உன் குருதியிலும் கலந்துபோம். நகத்தை வெட்டியேறி அழுக்கு சேரும். நகத்தை வெட்டியேறி அழுக்கு சேரும். சுந்தர் ராமசாமி பசு ஐயாவா அவதாரம் எடுத்து எழுதினது. சொல்லுங்க சாத்வி. சுஜாதா, ஆக்சுவலா நாட்காட்டி பத்தி சார்,
மற்றவர்களுக்கு நல்ல நேரம் ராகுகாலம் சொல்லி சொல்லியே தன் வாழ்நாளை முடித்து கொண்ட தியாகி பி சி ரகு பள்ளிச்சேரியிலிருந்து எழுதியிருக்காரு. அடுத்து முடியவில்லை வானத்தை நேசித்தேன் தொட முடியவில்லை கடலை நேசித்தேன் தாண்ட முடியவில்லை காற்றை நேசித்தேன் பிடிக்க முடியவில்லை உன்னை நேசித்தேன் மறக்க முடியவில்லை ஐ வண்ணம் ரகுபதி போலூர்ல இருந்து எழுதியிருக்காரு. அழிவு மூங்கில் ஊஞ்சலில் ஆடும் போதெல்லாம் சில உள்ளாங்குழல்களின் அழுகை சத்தம் யூசுப் ஜாக்கிர் வந்தவாசி. தேங்க்யூ சார். மூத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன் மறைந்த கவிஞரோட ஒரு கவிதை எனது வாழ் கூர் வாழ் ஒன்று எப்போதும் என்னிடம் நண்பர்களை கண்டால் முதுகுக்கு பின் ஒதுங்கிவிடும் அபிமானிகளை கண்டால் உரையினுள்ளிருந்து கம்பீரமாக எட்டி பார்த்து அவர் முகம் நோட்டமிடும் வேண்டாதவர் என்றால் நாக்கில் வந்து ஒட்டிக்கொள்ளும் அழகிய பெண்களை எதிர்கொண்டால் முளைகளை அறுத்து ரசித்து மகிழும் குழந்தைகளிடம் பிரியம் காட்டுவதாய் நினைத்து குரல் வளையை கீறிவிடும் ரோஜாக்களை கொய்து கைப்பிடியில் சூடி மகிழும் வாளுடன் எதிரி வந்தால் உரையினுள் பதுங்கிக் கொள்ளும் வாளின்றி வரக்கண்டாலோ உரை விட்டு கிளம்பி பயமறுத்தும் விட்டெறியும் மார்க்கம் அறியேன் என்னிடம் எப்போதும் கூறு வாழ் ஒன்று. நன்றி வணக்கம். நன்றி. அடுத்து சந்திரசேகரன். இது மே மாத பேசும் புதிய சக்தியில வந்த கவிதை. இதுவும் இரண்டு கவிதைகள் ஒரே தலைப்பு. தலைப்பு காலத்தின் சாயல். கவிதை ஒன்று இது நமது அடுத்த வார உரைநடை விவாதங்களுக்கு உகந்த கவிதைகள் நினைக்கிறேன். கவிதை ஒன்று. கவிதை என்பது ஒரு நாடோடி தவம். கவிதையை வீட்டு காவலில் வைக்க முடியாது. சிறையாகுமெனில் கவிதை வீட்டையே நிராகரித்து வெளியேறிவிடும். வழக்கமான வாசல் வழிதான் என்றில்லை, அது காற்றைப் போல சாளரத்தின் வழியாகவும் நுழையும் நூதனம் கவிதை என்பது. கவிதை என்பது கதவுகளை கூட வெறுக்கும் கட்டற்ற நுழைவு. கவிதைக்கு பிடித்தது தென்னங்கீற்றில் கூடுகட்டும் நிலவின் சாளர தொங்கல் மட்டுமல்ல, சாக்கடையில் விழுந்து கிடக்கும் நிலவின் பின்வாசல் பிம்பமும் தான். சாளர தொங்கல் மட்டுமல்ல, சாக்கடையில் விழுந்து கிடக்கும் நிலவின் பின்வாசல் பிம்பமும் தான். எப்போதும் திறந்திருக்கும் வீட்டைத்தான் அது விரும்புகிறது. பூட்டியிருக்கும் வீட்டினை திறந்து விடுகிற மந்திர கைகள் கவிதைக்கு உண்டு. இரண்டாவது கவிதை. கவிதையின் இன்னொரு பிரத்யேகம் அசாத்தியமானது. கவிதை தனக்குள் ஒரு வாசனை உலகத்தை வைத்திருக்கிறது. அது வார்த்தைகளில் ஓவியத்தில் காகித பூக்களிலென வாசத்தை நுகர வைத்து விடுகிறது. கண்களுக்குள் இருக்கிற நாசியை கூர்கொள்ள வைக்கிறது. அது நிலவுக்குள் கூட கவித்துவ வாசனையை கண்டுபிடிக்கிறது. காட்டு பன்றி முதல் காதலி வரை வாசனையின் மூலமே ஒரு கவித்துவ உலகத்தை திறந்து வைக்கிறது. இந்த பயிற்சி தான் ஒரு வாசகனுக்கு கல்வர்களை கண்டுபிடிக்கும் கலையை கற்றுக் கொடுக்கிறது. இதை நாவே அருள் என்பவர் எழுதியிருக்கிறார். அவருடைய ஒரு அருமையான கட்டுரை கவிஞர் இந்திரனை பற்றி இந்த மாதிரிகளில் வந்திருக்கிறது. அது டைம் கிடைச்சா படி. வணக்கம் நண்பர்களே. இதுவும் ஏ எஸ் நடராஜன் அசித்தன் என்ற பெயரில் புனை பெயரில் எழுதிய கவிதையில் ஒன்று. இந்த கவிஞர் தன் ஒரு விபத்தின் காரணமாக தன்னுடைய கால்களுக்கு கீழான இயக்கத்தை இழந்து விட்டவர். சக்கர நாற்காலியில் இயங்குபவர். என்னுடைய குடியிருப்புக்கு அடிக்கடி வருவார். இப்பொழுது கொரோனா காலமாக இருப்பதால் இரண்டு மாதங்களாக இவரை பார்க்கவில்லை. அகல்யன் என்பது கவிதையின் தலைப்பு. அகலிகையினுடைய ஆண்பால் அகல்யன். இருள் கவிந்த இரவின் இதத்துக்கு ஏங்கிய காலம் உண்டு. இன்றோ இரவு அச்சுறுத்துகிறது. இவருடைய அந்த சோகம் எல்லா கவிதைகளையும் அடிநாதமாக இருக்கிறது. இருள் கவிந்த இரவின் இதத்துக்கு ஏங்கிய காலம் உண்டு. இன்றோ இரவு அச்சுறுத்துகிறது. இருளின் நிசப்தத்தில் கூக்குரலிடும் நினைவுகள் உள்ளுக்குள் எங்கு ஒளிவது. இதம் தேடும் மனம்
ஸ்பரிசம் பட்டதும் சபிக்கப்படாமலேயே கல்லாய் உரைபவளின் அண்மை. ஸ்பரிசம் பட்டதும் சபிக்கப்படாமலேயே கல்லாய் உரைபவளின் அண்மை. இது ஏதோ சுய வரலாறு இதுல பொதிந்திருக்க கூடும். எனக்கு கட்டுப்பட்ட உடல் கட்டுப்படாத மனம் உறையும் வரம் வேண்டும். இதுதான் கவிதை. நன்றி. வணக்கம். இதுவும் தேவதச்சருடைய கவிதை. இலைகள் மலர்கள். தலைப்பு: இலைகள் மலர்கள் ஒரு சில மணி நேரங்களில் வித்தியாசமாகி விடுகின்றன. இலைகள் மலர்கள் ஒரு சில மணி நேரங்களில் வித்தியாசமாகி விடுகின்றன. நீயும் நானும் சில வருடங்களில் அதற்குள் ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியாமல் போய்விடுகிறோம். நீயும் நானும் சில வருடங்களில் அதற்குள் ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியாமல் போய்விடுகிறோம். அடையாளம் தெரியாமல் போகும் அடையாளத்தில் ஒருவருக்கொருவர் முகமன் கூறிக்கொள்கிறோம். அடையாளம் தெரியாமல் போகும் அடையாளத்தில் ஒருவருக்கொருவர் முகமன் சொல்லிக் கொள்கிறோம். நமது புன்னகைகளும் கை குலுக்கல்களும் குருடர்கள் இல்லை போலும். நமது புன்னகைகளும் கை குலுக்கல்களும் குருடர்கள் இல்லை போலும். எப்படியோ அவற்றிற்கு எப்போதும் அடையாளம் தெரிந்து விடுகிறது. எப்படியோ அவற்றிற்கு எப்போதும் அடையாளம் தெரிந்து விடுகிறது. நன்றி. 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 அடுத்த ராமச்சந்திரன். வணக்கம் ஐயா. எம் யுவன் கவிதை. கவிதை தலைப்பு: கதை சொல்லி. கதை சொல்லும் கல்தச்சன் ஊருக்குள் வந்தான். ஊழியின் சொல்லுக்கு திறந்த கல். ஒவ்வொன்றும் கூடின ஒவ்வொரு கதை. அம்மி கல்லில் ருசியின் கதை, இருட்டறை சிற்பத்தில் பக்தியின் கதை, பல்கிட்டி இழிக்கும் யாழியின் வாய், கல் உருண்டையில் மாய புனைக்கதை, நதி கனவில் மயக்கும் வறண்ட மணல் படுகை என மெய் மறந்து கேட்டிருந்த நாட்கள் அநேகம். ஊர் நீங்கும் முன் அவன் விட்டு சென்ற கதை இது. ஏதோ ஒரு பகலிரவின் பிரதியற்ற கணம் ஒன்றில் அது நேர்ந்திருக்கும். ஓசையும் மௌனமும் கலவியுறும் நிசப்த வெளியில் தன் துடுப்பை முதல் முறையாய் அசைக்கும் அந்த மீன். முட்டை ஓட்டின் விரிசல் வழி நீளும் பிஞ்சு அழகு. முதல் உணவாய் கிடைக்கும் ஒரு துள்ளி ஆகாயம். என் காலமானியில் முள்ளென நகரும் நான். குறிப்பிடாத அழகை நீட்டும் போது பேரோசை எழுப்பி ஓய்ந்திருக்கும் மூசல். நன்றி ஐயா. இது வந்து தேன்மொழி சதாசிவம் அப்படின்னு ஒரு ஒரு பெண் எழுத்த கவிஞர் அவருடைய கவிதை. இது படிக்கிறேன். பல சந்தர்ப்பங்களில் சாமிக்கு கை கூப்பும் போதெல்லாம் என்ன சொல்லுவது என்றே தெரிவதில்லை. வீட்டிலாவது பரவாயில்லை, ஒரு கும்பிடு போட்டுவிட்டு சுடரை ஒற்றிக்கொண்டு திருநீற்றுக்கும் குங்குமத்தையும் தொட்டுக்கொண்டு நடந்துவிட முடிகிறது. ஆனால் கோவிலில் இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு மன உறுதியோடு தெய்வத்தை தரிசிக்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டு கைகளை நீட்டி இறஞ்சுகிறார்கள். கன்னத்தில் போட்டுக் கொள்வதும் காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் இடுவதும் கைகளை கூப்பிக் கொண்டே சுற்றி சுற்றி வருவதும். எனக்கானால் கோவிலுக்கு போய்விட்டால் பொங்கி பொங்கி வந்துவிடும். கண்களில் தாரை தாரையாக எதற்கு கொட்டுகிறது என்றே தெரியாது. இதற்காகவே நான் கோவிலுக்கு போவதில்லை. ஒன்றும் கேட்காமல் நன்றாக கண்ணை கொட்ட கொட்ட விழித்து கொண்டு ஒன்று விடாமல் தலையிலிருந்து கால் வரை அவள் அலங்காரங்களை ரசித்து தின்றுவிட்டு பேசாமல் திரும்பி விடுவதுதான். இனிமேலாவது அவளிடம் எதையாவது வேண்டிக் கொள்ள வேண்டும். என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதனையும் அவள்தான் சொல்ல வேண்டும். வணக்கம். வணக்கம். இந்த பயணத்தில் இருப்பதனால கையில கிடைச்ச ஒரு கவிதையை படிக்கணும்னு ஒரு ஆசை. இது தஞ்சை தாரணியன் என்கின்ற இப்ப நவீன கவிதை எழுதுற ஒரு கவிஞனின் கவிதை. தாழ்வார கவிதை. வயோதிகத்தின் துணையாக வந்து விடுகின்றன அவஸ்தைகள். தினவு குறையவில்லை உடலில், மனம்தான் வாட்டி எடுக்கிறது. பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்தது போக ஆறடி தாழ்வாரமும்
வாசலில் நிற்கும் வேப்பமரமும் தான் வந்து போவதற்கான எந்த தடயங்களையும் விட்டு வைக்கவில்லை. பழுப்பு நிற காகிதங்களும் அவற்றில் யதார்த்தமாய் எழுதி வைத்த சில கவிதைகளும் வயோதிக பாதையில் வழித்துணையாய் வர யாருமில்லை என்றாலும் எப்போதோ எழுதி வைத்த கவிதைகள் மட்டும் அப்போதைக்கப்போது பேசிக் கொண்டிருக்கின்றன. நன்றிங்க. நன்றி. அடுத்தது ரேவதி. ரேவதி ராமச்சந்திரன் சார், ஒரு நிமிஷம் சார். சார், இது வந்து சுரேஷ் ஒருத்தர், சுரேஷ் பாலான்னு ஒருத்தர் எழுதினவர், எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது. இந்த குஜராத்ல வந்து முகக்கவசம் வந்து தங்கத்துல போட்டுக்கிறாரு, போட்டுக்கிறதா ஒரு பேப்பர்ல நியூஸ் படிச்சோம் இல்லையா, அதை பத்தி அவர் எழுதியிருக்காரு. வெட்கமாய் இருக்குதடி, கண்ணுக்கு தெரியா கிருமியாலே வேலை இழந்து பொருளும் இழந்து பச்சிளங்குழவிக்கும் பால் இல்லாமல் பசி பட்டினியால் வாடி தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே தங்கத்தாலே முகக்கவசம். வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்க இடமின்றி, உண்ண உணவின்றி, கால்நடையாகவே பழக்காத தூரம் சைக்கிள் ரிக்ஷா வாகனங்களிலும் ஊரடங்காலே வெறிச்சோடி போன ஊர்களையெல்லாம் கடந்து சென்று உயிர் பிழைத்த மக்கள் மட்டிலும் ஊர் போய் சேரும் அவலம் இன்று. தங்கத்தாலே முகக்கவசம், வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. உடுத்த உடையின்றி தவித்த மக்களை உள்ளம் துடிக்க பார்த்த பின்னர் தன் உடையை பாதியாய் குறைத்த உத்தமர் காந்தி பிறந்த நாட்டிலே தங்கத்தாலே முகக்கவசம், வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. தங்கக்கவசம், தங்க ஆடைகள் தரித்து கொண்டு திரியும் மக்களை தங்கத்தாலே அரிசி பண்ணி தின்ன முடியுமோ உங்களாலே? நன்றி. நன்றி. அடுத்து மாறப்பன்ற, நீங்க கவிதை வாசிக்கிறீங்களா? கவிதை பார்த்துங்க, இப்ப தயாரா வரல. ஒரு யாரோ எழுதுனது எப்ப எழுதுனது, ஒரு ஒரு சின்ன கை கவிதை மட்டுங்க. ஒரு ஒரு நீ கேட்டதுனால இன்னைக்கு அவ்வளவுதான். எல்லாமே சேரு அவர்கள் பாடலை தவிர நாற்று நடும் பெண்கள். இது ஒரு கவிதைங்க, இது ஒரு கைக்கு தான். படிச்சது நீங்க கேட்டதுனால ஒரு கவிதை சொன்ன, அவ்வளவுதான். உதிர்ந்த மலர்கள் மீண்டும் மரத்தில் ஒட்டி கொண்டன வண்ணத்து பூச்சிகள். அவ்வளவு. நன்றி. திருலோக சீதாராமனுடைய இன்னொரு கவிதை. இவருடைய சிறப்பு என்னன்னா, ரவி சுப்பிரமணியம் அவர்கள் திருலோக சீதாராம பத்தி டாக்குமெண்ட்ரி பண்ண போது அதனுடைய தலைப்பு முகப்பு இசையாக அவர் எடுத்ததுல இந்த பாடல் தான் பயன்படுத்தினார். மூல கருத்து என்பது அந்த தலைப்பு. மூல கருத்தின் மோனச்சிறையுள் முடமாய் கிடந்தேனை கோலச் சுடரின் கோணமெல்லாம் என் கொண்டு தெரியவிட்டாய். காலம் அறியா கனவினிலே நின் கற்பனை விந்தையிலே ஏலத்தே என எண்ணில் பிறவிக்கு ஏனோ விற்றனையால் மூல கருத்தின் மோனச் சிறையுள் முடமாய் கிடந்தேனை கோலச் சுடரின் கோணமெல்லாம் என் கொண்டு தெரியவிட்டாய். ஆக்கி அழித்துயர் அழிப்பாய் உனக்கோ அழகில் விளையாட்டாம் நோக்கமிலாய் அருள் நோக்குடையாய் யாம் நோவதுன் விளையாட்டே. நீண்ட வழியும் நெடுமூச்சொன்றும் நின்று எரியும் சுடரும் ஈண்டுள்ளது அருளே என்கின்றார் அதற்கு என்ன பொருள் ஐயா? இறைவனை பற்றிய பாட்டு. நீ அருள்மிக்கவன் என்று சொல்லுகிறார்களே, அது வாழ்விலே இல்லையே என்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கவிதை இது திருலோக சீதாராமனுடைய. நன்றி. நன்றி. இப்ப நான் கடைசியா இந்த கவிதையை வாசிக்கிறேன். நானும் நானும் காளிதாஸ். இந்த காளிதாஸ் அவரது கவிதை இன்னும் இல்லை. இந்த கவிதையோட தலைப்பு இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கவில்லை. இன்னும் அந்த புத்தகத்தை நான் படிக்கவில்லை. இன்னும் அந்த கவிதையை நான் எழுதவில்லை. இன்னும் அந்த ஓவியத்தை நான் காணவில்லை. இன்னும் அந்த இசையை நான் கேட்கவில்லை. அந்த பெண்ணை சந்திக்கவில்லை. இன்னும் இத்தனை காலம் நான் என்ன பண்ணி கொண்டிருந்தேன்? ஒன்றும் பண்ணவில்லை. அவ்வளவுதான் இந்த கவிதை. இப்ப நம்ம இந்த கவிதை கவியரங்கம் வந்து அப்பச்சந்தா கவியரங்கம் முடிஞ்சிருக்கு.